தும்பை. இந்த மூலிகையின் பேரு தும்பை செடிங்க. இது மூணு வகை உள்ளது. இது வந்து சாதாரண வெள்ளை நேரத்தில் பூ பூக்கு சாதாரண தும்பை செடி. இது ஒன்று வகை பார்த்தீங்கன்னா நல்லா உயரமாக ஒரு 6 அடி 5 அடி அளவில் வளரக்கூடியது பெருந்தும்பை சொல்லுவாங்க. அடுத்த வகை பார்த்தீங்கன்னா கவிழ் தும்பை. நீல நேரத்தில் பூ பூக்கும் கவிழ் தும்பை. இது வந்து வெள்ளை நேரத்தில் பூக்குற வெள்ளை தும்பை. அடுத்தது பெருந்தும்பைனா சிகப்பு கலர் இருக்கும். இது இதோடைய அனைவருக்கும் தெரிஞ்ச மூலிகை இருந்தாலும் இது பயன் நிறைய பேருக்கு தெரிய மாட்டுது. பயனை தெரிஞ்சாலும் பயன்படுத்த விதத்தை தெரிய மாட்டுது. இதை வேற பாருங்க, வேர்லேருந்து இந்த வேர்லேருந்து நுனி வரை இந்த செடி நுனி வரை பயன்படக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை என இந்த தும்பை. இந்த விஷக்கடிக்கெல்லாம் இது அருமையான பயன்படுகிறதுங்க. தும்பை இலை, இந்த இலைய பாருங்க, இந்த இலை மெலி நீள நீளமாக இருக்குதுங்க. இந்த இலைய வந்து சாறு, இந்த சாறையும் தேன் கலந்து நம்ம சாப்பிட்டோம்னா தேள் கடி வசம் வந்து குறையும். அடுத்தது இதை அடுத்த பயன் பார்த்தீங்கன்னா கர்ப்பை கோளாறு குறைய இந்த தும்பை பயன்படுதுங்க. இந்த தும்பை பூ வந்து வெள்ளாட்டு பாலில் காய்ச்சி குடித்தால் இந்த கர்ப்பப்பை கோளாறு வந்து குறையும். அடுத்தது முக்கியமானதுங்க, நினைவாற்றல் அதிகரிக்க இந்த தும்பை பயன்படுதுங்க. தும்பை இலை சாறையும் முசுமுசுக்கை சாறு வல்லார சாறு இவன் மூணத்தையும் எடுத்துக்கணும். இந்த தும்பையோட சாறு முசுமுசுக்கை சாறு வல்லாரை சாறு இது சீரகத்தை சூரணம் செஞ்சு நம்ம சாப்பிட்டு வந்தாலே நினைவாற்றல் அதிகரிக்கும். அடுத்தது தொண்டை புண் ஆற வந்து இந்த தும்பை செடி பயன்படுகிறது. தும்பை பூவை வெறும் வாயில் போட்டு மென்றாலே நம்ம தொண்டை புண் வந்து ஆறும். இந்த வெள்ளை நேரத்தில் இருக்கிற இந்த பூவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த செடியிலே ஒரு 50-60 பூ பூக்கும். இந்த பூவை வந்து நம்ம வெண்டு சாப்பிட்டாலே தொண்டையில் இருக்கிற புண் ஆறும். தொப்பை குறைய வந்து இந்த செடி பயன்படுகிறதுங்க. எப்படி பார்த்தீங்கன்னா கசலாங்கனி, தும்பை இலை, கீழநெல்லி இந்த மூணு இலையை நம்ம வந்து கஷாயமாக வச்சு சாப்பிட்டாலே தொப்பை குறையும். தலைபாரம் குறையத்துக்கும் இந்த தும்பை பயன்படுகிறது. நல்லெண்ணெய் தும்பை பூ வந்து இந்த நல்லெண்ணில் வந்து போட்டு காய்ச்சி தலையில் தேய்த்து குளித்தாலே தலைபாரம் குறையும். நல்லெண்ணெயும் இந்த பூவுங்க. அடுத்தது கண் பார்வை தெளிவடைய இந்த பூ பயன்படுகிறது. நந்தியாவட்டம் பூவு, இந்த தும்பை பூவு, புளியம்பூ, புங்கம்பூ, எள்ளுப்பூ, அப்புறம் திப்பிளி இதை வந்து நல்ல மைய காய்ச்சி நம்ம கண்ணுக்கு வந்து தீட்டுனா கண் பாறை வந்து நல்லா குறையும், சளி குறையும். இந்த பயன்படுது தும்பை இலை, வெங்காயம் இவற்றை நம்ம நல்லா அவிழ்த்து தேனில் கலந்து குடித்தா சளி வந்து குறையுங்க. அடுத்தது வந்துங்கன்னா தேள் கொட்டிச்சுன்னா, தேள் கொட்டிச்சுன்னா இந்த தும்பை பூ வந்து அரைத்து சாறு எடுக்கணும். சாறு இந்த இலையை வந்து அரைத்து சாறு எடுத்து உள்ளுக்கு நம்ம தேன் கலந்து சாப்பிட்டு வந்தால் இந்த தேள் கொட்டின விஷம் வந்து குறையும். அப்புறம் மஞ்சள் காமாலை குறையத்துக்கும் இந்த வந்து சிறந்த ஒரு மருத்துவ குணமாக இது இருக்குது. எப்படி பார்த்தீங்கன்னா மஞ்சள் காமாலை குணமாக இந்த இலையை எடுத்துக்கணும். இந்த இலையை எடுத்து நல்லா அரைத்து தலையில் வந்து 10 போட்டால் அப்புறம் மோரில் வந்து கலந்து நம்ம எப்படி 3 நாள் சாப்பிட்டு வந்தாலே இந்த மஞ்சள் காமாலை குறையாதுங்க. அடுத்தது பூரான் கடைக்கு வந்து பூரான் இப்போ கடிச்சிச்சு அப்படி பார்த்தீங்கன்னா இந்த வந்து தும்பை இந்த சாறு எடுத்து அந்த பூராணத்தில் வந்து நம்ம பூசி வந்தால் வலி குறையும். இதுமாரி பல்வேறு பயனை தரக்கூடிய இந்த தும்பை செடி பயன்படுத்தி பயனடையுமாறு கேட்டுக்கொள்கின்றோம்.